வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உயர்நிலை பிராணாயாமம் அப்படிங்கிற பிரபஞ்ச பிராணாயாமம் அதான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா நம்மளோட மூலாதாரத்தை வந்து வெகு வேகமாக எழ வைக்கக்கூடிய அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு பிராணாயாமம் தான் இது. பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோமா அப்படின்னா எல்லாருமே கனெக்ட் ஆகிருக்கிறோம். எந்த அளவுங்கிறது தான் மாறுபட்டுருக்கு. அதை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நம்ம முழுமையாக அதோட கனெக்ட் ஆகிறதுக்கான முதல் நிலையோட இதில் நம்ம இதில் போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த டெலிபதின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அது என்ன? இப்போ நம்ம யாரையோ ஒருத்தர் நினைப்போம், இப்போ தான் அவங்களை நினச்சோம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு செயல் நடக்க போகிறதா நினைப்போம், அது நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த அதில் வர்ற இது தான். நம்மளை சுற்றி நம்மளோட ஃப்ரீக்குவென்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவில் போயிட்டு இருந்துகிட்ருக்கோம். அந்த எல்லையை இன்னொருத்தரோட ஃப்ரீக்குவென்சி அவர் மிங்கிள் பண்ணணும் அவசியம் இல்லை. அவரோட ஃப்ரீக்குவென்சியில் வந்து உள்ளே வந்துச்சுனாலே அந்த அலைகள் நமக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம உணர்வு அதை உணர்ந்து அவங்களோட ஞாபகம் நமக்கு வந்துடும். அது வரதெல்லாம் நமக்கு உணர்வுக்கே தெரியாது, டக்குன்னு அவங்க ஞாபகம் வரும். அதுமாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சின்னு இருக்குது. அதோட இதுவும் நம்மளோட எல்லைக்குள்ளே அது வர்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட இதுவும் நமக்கு வந்து தோணும், வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நிச்சயம். அப்போ நம்மளை சுற்றி நம்மளோட அதிர்வுகள், நம்மளோட எண்ணங்கள், அந்த எண்ணம்னா அந்த அதிர்வு வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மோட அப்போ நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிருக்கோங்கிறதான் அர்த்தங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். கனெக்ட் ஆகிருக்கிறோம். அதை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அதோட நிலையை இன்னும் மாற்றி அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குமானது தான் இதை நம்ம பண்ணுறோம். இப்போ இது வந்து என்னென்னா இந்த மூலாதாரத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த நிலை கொண்டு வரப்ப அதோடய ஃப்ரீக்குவென்சி அதிகமாகி அந்த நிலை போகும். அடுத்தது அதோட ஆம்பிளிட்யூட் மாதிரி அதோட நிலை ரொம்ப வேகமாக அதோட பலம் கொண்டு நிறைய தூரம் போகும் அப்படிங்கிறது தான் அதோட தான் அப்படி பார்ப்போம். ஸோ அந்த பிரபஞ்ச பிராணாயாமத்தை பார்ப்போம் வாங்க. பிரபஞ்ச பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா பிராணாயாமம் தான், அதோட ஒரு மூன்று பந்தங்களை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். ஜலாந்திர பந்தம் அப்படிங்கிற இந்த கடுத்த மடக்கிறது, வயிறை சுருக்கி வச்சுக்கிற ஒட்டியான பந்தம், நம்மளோட ஆசனவாய் உள்நோக்கி இழுத்துக்கிற மூலபந்தம், இந்த மூணு பந்தங்களையும் பிராணாயாமத்தோட சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அது எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ மூச்சு இழுத்து விடுற அளவு வந்து 1:2:2 அப்படி வச்சுக்கோங்க. பழகிறப்ப இப்போ முன்னிலையில் 1:2:2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மடங்கு நேரம் இழுங்க, 2 மடங்கு நேரம் உள்ளே வைங்க, 2 மடங்கு நேரம் வெளியிடுங்க. சரி, ரைட். உள்ளே இழுக்கிறப்ப எப்போதும் போல தான், வெளியிடுறப்ப எப்போதும் போல தான். உள்ளே அந்த கும்பக நிலையில் உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ மட்டும் இந்த மூன்று பந்தங்களையும் நம்ம செஞ்சுக்கணும். அவ்வளோதான். அது எப்படிங்கிறத செஞ்சு பார்ப்போம். கை ரெண்டையுமே ஒரு கை, அதாவது லெஃப்டை வந்து சின்முத்திரையில் வச்சுங்க. இடது கை சின்முத்திரை, வலது கை விஷ்ணு முத்திரை, மூக்கில் வச்சுக்கிறோம். கவனி, மூச்சை நல்லா இழுத்துடுறோம். ஃபஸ்ட்டு இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே எடுங்க. முன்னாடி இழுத்துட்டு உள்ளே இழுத்துட்டோம். ஒரு மடங்கு நேரம் இழுத்தோடனே உள்ளே வைக்கணும் இல்லையா, கும்பக நிலை வைக்கிறோம். வைக்கிறப்ப என்ன பண்ணும், டக்குன்னு இந்த முதல் பந்தம் வயிறை சுருக்கிக்கணும், ரெண்டாவது பந்தம், அடுத்தது மூணாவது நம்மளோட ஆசனவாய் உள்நோக்கி இழுத்துக்கணும். மூன்று பந்தங்களையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறோம். கண்ணை மூடிக்கணும். இதை இதில் இழுத்துருந்தோம் இல்லையா, லெஃப்டில் இழுத்துருந்தோம் இல்லையா, அப்படியே மூடிட்டு ரைட்டில் வச்சு அப்படியே இருக்கணும். அப்போ அந்த 2 மடங்கு நேரம் முடிஞ்சிருச்சு. மூச்சை வெளியிடணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணும், டக்குன்னு இந்த மூன்று பந்தங்களையும் மூணுத்தையும் விட்டுறணும். இப்படி கழுத்து வளைச்சிருந்த நிமித்திரணும், வயிறை சுருக்கியிருந்த விட்டுறணும், ஆசன வாய்க்கீழ் நோக்கி ஃப்ரீயாக விட்டுறணும். மூணுத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூச்சை வெளியில் விடணும். 2 மடங்கு நேரம் வெளியில் விடணும். அவ்வளோதான். இது ஒன்று. அப்படியே அடுத்து என்ன பண்ணிடுறேன், டக்குன்னு ஃபுல்லாக ரைட் சைட்லேருந்து ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிறோம். நல்லா உள்ளே இழுத்துட்டு 1 மடங்கு நேரம் இழுத்துட்டு அடைச்சிட்டு இந்த விரலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் மூச்சு காட்டுற வெளியில் விடக்கூடாது. அப்படியே வச்சுங்க. அதே மாதிரி 3 பந்தங்களையும் பண்ணிடணும். உள்ளே இழுத்து வச்ச உடனே 1, 2, 3 கண்களை மூடி இருக்கணும். அப்படியே இருங்க. அந்த 2 மணி நேரம் முடிஞ்சோடனே நிமிரணும், வயிறை ஃப்ரீயாக விடணும், அவசரம் வாங்கி ஃபுல்லாக கீழே விட்டுட்டு
மூச்சை வெளியிட விட்டு விட்டு இரண்டு மணி நேரம் வெளியில் விடு. ரெண்டு முடிச்சாச்சு இல்லையா, திருப்பி இந்த பக்கத்தில் எடுத்து இந்த பக்கம் மூணு நாலு அஞ்சு ஆறு திருப்பி இதிலே முடிப்பீங்க. இந்த ஆறாவது முடித்த உடனே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் இதிலே முடிச்சிருங்க. ஆறாவது ஸ்டார்ட் பண்ணோடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த முறை ரெண்டாவது இது மாதிரி மூன்று பிரிவுகளாக மூணு ஆறா ஆறு ஆறாக மூணு முறை பண்ணுங்கள் போதுமானது. இப்போதைக்கு பழகுங்க இப்படியே. இது முதல் நிலை. இதிலே அடுத்த ரெண்டாவது நிலை இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதே மூன்று பந்தங்களோட இன்னொன்று என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, இந்த நாக்கை மடக்கி நாக்கோட நுனிய மேல் அன்னம் வாயோட மேல் அன்னம் இருக்கு இல்லையா, அதில் வச்சு அழுத்திக்கணும். அப்படி வச்சு அழுத்திக்கிட்டு வாயை மூடிக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு எப்போ மூச்சை இழுக்கிறப்ப வைக்கக்கூடாது. மூச்சை வெளி அந்த உள்ளே வச்சுருக்கிற நேரம் பந்தங்கள் செய்கின்ற பொழுது இதையும் நாக்கையும் மேலே வச்சு அழுத்திக்கிட்டு அப்படியே பந்தத்தில் இருக்கணும். ரிலீஸ் பண்ணுறப்ப நாக்கை நார்மலாக வச்சுட்டு மூச்சை வெளியிட வேண்டியது தான். இது மாதிரி பண்ணணும். இது இரண்டாம் நிலை. முதல்ல இதை பழகுங்க. அதுக்கப்புறமா இந்த 1:2:2 சொல்கிற இல்லையா, இது நல்லா பழகின அப்புறம் நீங்கள் வந்து வேணால் 1:4:2 போய்க்கலாம். அது நல்லா பழகின அப்புறம் முதல்ல 1:2:2 பண்ணுங்கள். அதாவது மூச்சை இழுக்கிறது ஒரு மடங்கு நேரம், உள்ளே வைக்கிறது ரெண்டு மடங்கு நேரம், வெளியிறது ரெண்டு மணி நேரம் பண்ணுங்கள். நல்லா பழகின அப்புறம் உங்களால் ஃப்ரீயாக பண்ணது நமக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் 1:4:2 போய்க்கலாம். அது கடைசி நிலை. அது மாதிரி நாக்க மடச்சிக்கு மேலே வைக்கிறது இப்போ பண்ண வேணாம். நல்லா இந்த மற்ற மூணு பந்தங்களை மட்டும் பண்ணி பழகினதுக்கப்புறம் அதுவும் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் நாக்க மடக்கி மேலே வைக்கிற அந்த இரண்டாம் நிலைக்கு போங்க. அதுலேயும் அடுத்த நிலை தான். இதே நாக்க மடக்கி மேலே வச்சுக்கிட்டே 1:4:2 போகிறது வந்து மூன்றாம் நிலை. அது கடைசியாக அப்படி பண்ணுறப்ப அந்த மூலாதாரமானது நன்றாக இதாகி மேலே அதோட செயல்பாடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தான். அந்த மூலாதாரமானது விழித்து எழுந்து அந்த நிலையிலேருந்து அந்த ஒரு அதிர்வுகளோடு கிளம்பி வரும். அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட இதில் ஃபீல் பண்ணிக்கிறது தான் நல்லது. நம்ம என்னன்னு சொல்லிட்டால் என்னோடய எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா. அதனால் உங்கவுங்களுக்கும் அந்த இதை நீங்கள் கொண்டு வர பாருங்கள். அதிலே இருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்கலாமோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பழகி முடித்தப்புறம் எவ்வளோ நேரம் இருந்து உங்களோட அந்த இதை கொண்டு வந்துடலாம். இப்படி பண்ணி நான் இப்போ வந்து இந்த பிரபஞ்ச பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும்னு சொன்னனோ அந்த மாதிரி செஞ்சு அதோட பலனை முழுமையாக பெற்று நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.